எதுக்கு எடுத்தாலும் போங்க, வீட்டை விட்டு வெளியே போங்க, வீட்டை விட்டு வெளியே போங்க. காசு பணம், காசு பணம் கொட்டி கொட்டி பீரோ நிறைய வச்சாலும் கூட, யாராவது பெண்கள் சொல்லியிருக்கிறாங்களா, இல்ல மாஷால்ல எனக்கு இதுக்கு மேல நகை வாங்க வேணாங்க போதுங்கன்னு சொல்லிட்டு கிலோ கணக்கா வாங்கி கொடுத்தாலும் கூட, எங்க இதுல கல்லு வச்சது வாங்கிட்டு வரலையா? ரசூல் சல்லா அலிஸ்லமுடைய சபைக்கு ஒரு பெண்ணு வர்றாங்க. நபி சல்லா அலிஸ்லம் கையிலே பார்த்தார்கள் இரண்டு வளையல்களை. இதற்குரிய ஜக்காத்தை கொடுக்கிறாயா என்று கேட்டார்கள். இதற்குரிய ஜக்காத்தை கொடுக்கிறாயா என்று கேட்டார்கள். அந்த பெண்ணுக்கு அது வரைக்கும் சட்டம் தெரியல. யார சொல்லா கொடுக்கலன்னு சொன்னாங்க. நரகத்தின் இரண்டு வளையல்களை அணிந்து வைத்திருக்கிறாயின்னு சொன்னாங்க. அப்படியா யார சொல்லா, எத்தனை கிராம ஜக்காத்து அப்படின்னு கணக்கு பண்ணாங்களா? அடுத்து கொண்டே அந்த பெண் என்ன செய்தார்கள், அப்படியே கழுத்தி கொடுத்து விட்டு சென்று விட்டார்கள். யார சொல்ல, இனிமே எனக்கு வேணவே வேண்டாம், இனிமே எனக்கு வேணவே வேண்டாம் என்று சொன்னார்கள். என்ன பிரச்சனை? அதிகம் உள்ளவர்களை பார்க்கிறார்கள். எதுல? செல்வத்திலே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள், அமலிலே அதிகம் உள்ளவர்களை பாருங்கள், அதை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள், அப்போது அவர்களை போன்று அமல் செய்வீர்கள். அவர் அவ்வளவு குரான் ஓதினாரு, நம்ம இவ்வளவு கம்மியா ஓதுறோமே. அவர் அவ்வளவு சுன்னத்து நஃபில் எல்லாம் பேணி சொல்கிறாரு, நம்ம இவ்வளவு கம்மியா சொல்கிறது என்று போட்டி போடக்கூடிய பெண்கள் எத்தனை பேர், போட்டி போடக்கூடிய மூமின்கள் எத்தனை பேர், அல்லது அதற்கு மாற்றமாக அவர் கார் வாங்கிட்டாரு நான் வாங்காம இருக்கலாமா, அவர் வீடு வாங்கிட்டாரு நான் வாங்காம இருக்கலாமா, அவர் டிகிரி வாங்கி, இப்படியே துன்யாவிலே போட்டிகள். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நேமத்துகளை மனிதன் இப்போதுதான் அற்பமாக கருதுகிறான். துன்யாவின் விஷயத்திலே தனக்கு கீழ் உள்ளவர்களை பார்க்கும் போது மனிதன் மன நெருக்கடிக்கு ஆளாகிறான், சிரமத்திற்கு ஆளாகிறான். துன்யாவின் விஷயத்திலே தனக்கு மேலுள்ளவர்களை பார்க்கும் போது, வசதியானவர்களை பார்க்கும் போது நெருக்கடிக்கு ஆளாகிறான். ஆசை வருது, பேராசை வருது, கடைசியில் அல்லாஹ் கொடுத்திருக்கிற நேமத்தை இவன், அல்லாஹ் கொடுத்திருக்கிற நேமத்தை இவன் அற்பமாக கருதுகிறான். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, ஏழைகளாக இருப்பவர்கள், ஏழ்மையில இருப்பவர்கள், அல்லாஹ் கொடுத்திருக்கிற பெரிய நேமத்து, இவர் சந்தோஷமா தூங்குவாரு ஆனா ஒரு பெரிய செல்வந்தரால் அது முடியாது. இவர் பயம் இல்லாம வெளியே போவாரு, எல்லார்ட்டையும் பேசுவாரு, அவரால் முடியுமா? முடியுமா? ஒரு பெரிய பணக்கார் அன்னைக்கு காலையில என்ன மீன் வேணும்னு சொல்லி அவர் கையில பை எடுத்துட்டு போய் மார்க்கெட்டுக்கு போய் மீன் வாங்கிட்டு வர முடியுமா? அவருக்கு போய் ஒரு சாமான் வாங்கிட்டு வர முடியுமா? அவருக்கு விருப்பமான ஒன்றை ஒரு மார்க்கெட்ல போய் சாதாரணமா வாங்கிட்டு வர முடியுமா? நீங்க வாங்கிட்டு வரலாம். இது ஒரு மகிழ்ச்சியா இல்லையா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஒரு வேலைக்காரர் வாங்கிட்டு வந்து அந்த வேலைக்காரர் சமைச்சு கொடுத்து சாப்பிடுறதுக்கும், நீங்க வாங்கிட்டு வந்து உங்க மனைவி சமைச்சு கொடுத்து நீங்க சாப்பிடுறதுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? எது சந்தோஷம்? காசு உள்ளவரை பார்த்து அவர்கள் போல காசு இல்லையேன்னு கவலைப்படுறீங்களே, அவர் உங்களை பார்த்து கவலைப்பட்டு இருக்கிறாரு. என்னடா நாவுக்கு பிடிச்சதை நம்ம போய் வாங்கிட்டு வந்து நம்ம மனைவிட்ட கொடுத்து நம்ம வாங்கி ஆக்கி சாப்பிட முடியலையே, எங்க அங்க கட்டளை போட முடியுமா? நீங்க போடுற மாதிரி காசுக்கு கல்யாணம் பண்ணியிருந்தா, பணத்துக்காக திருமணம் முடித்திருந்தால், பெரிய ஆடம்பரத்துக்காக திருமணம் பண்ணியிருந்தா, நீங்க உங்க ஒய்ஃப் இடத்துல சொல்ற மாதிரி இன்னைக்கு மீன் சாப்பாடு எனக்கு வேணும் அப்படின்னு கண்டிஷன் போட முடியுமா? முடியுமா? போடலாம். யார்கிட்ட? வேலைக்காரன் போடலாம். நீங்க பிஸி மாதிரி அவங்களும் அங்க பிஸி ஆச்சு மேடமோ, அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட், அவங்களுக்கு மீட்டிங், அவங்களுக்கு ஃபங்க்ஷன்ஸ், உட்கார்ந்துருக்க வேண்டியதுதான். எங்க வேலைக்காரன் முன்னாடி தட்டை வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்க வேண்டியதுதான். அன்பு சகோதரர்களே, துன்யாவின் விஷயங்களிலே கீழ் உள்ளவர்களை பாருங்கள், ஆகிரத்தின் விஷயங்களிலே மேல் உள்ளவர்களை பாருங்கள். ஆக இப்படி மகிழ்ச்சிக்குண்டான காரணம் நிறைய இருக்கின்றன, குர்ஆனிலே ஹதீஸிலே ஏராளம் இருக்கின்றன. எனவே இந்த துன்யாவின் விஷயத்திலே, இந்த அற்ப வாழ்க்கையிலே ஒரு மூமின் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹவை கொண்டு அவன் திருப்திப்படும் போது அவனுடைய மனம் மகிழ்ச்சியாக இருக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் கவலைகளை போக்குவானாக, நம் துக்கங்களை துயரங்களை போக்குவானாக, மன மகிழ்ச்சியை ஏற்படுத்துவானாக, அல்லாஹவை கொண்டு திருப்தி ஏற்படுத்துவானாக, மறுமையின் தேட்டத்தை அதிகப்படுத்துவானாக, சொர்க்கத்தின் ஆசையை அதிகப்படுத்துவானாக. இன்ஷா அல்லாஹ் இது போன்ற நிகழ்ச்சிகள் இன்னும் பல இடங்களிலே இது போன்ற பல கருத்துகள் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு சொல்லப்படும். குறிப்பாக நாம் உங்களுக்கு கூறிய பல விஷயங்கள் தற்காலத்திலே வாழ்ந்து வருகிற ஒரு சிறந்த மார்க்கறிஞர் ஆயுதுல் கருணை என்ற ஒரு கல்விமானுடைய லா தஹசன் என்ற ஒரு நூலிலிருந்து உங்களுக்கு
தொகுத்து சொல்லப்பட்டன. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த அறிஞருக்கும் பரக்கத்து செய்வானாக, அவருக்கும் ரஹ்மத் செய்வானாக. அவர்களை போன்ற நல்ல அறிஞர்களை அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக. அப்போது கௌலி ஹதா வஸ்தஃபிருல்லாஹ் லீ வலக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி.